இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிக்ரியா ராக் ஃபோர்ட்ரஸில் இருக்கோம். இது என்னென்னா ஒரு மலை, அந்த மலைக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ இருக்கும், குகை இருக்குமா, இதில் வந்துட்டு நமக்கு சிங்கம் மாதிரி ஏதோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல கரெக்டாக, நம்ம போய் பார்ப்போம். ஆனால் அது போயிட்டு வர்றதுக்கு அப் அண்ட் டவுன் சேர்த்து மலை ஏறணும், ஸ்டெப்ஸ் இருக்கும், அது எல்லாமே சேர்த்து 2 hours ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து பழகினவங்களுக்கு நம்ம புதுசாக போகிறதால நமக்கு எப்படி 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். இங்கே ஃபுல்லாக குளமாக இருக்குது, இங்கெல்லாம் வந்து முதல்ல இருக்குமா. ஸோ இதுதான் வந்து மலை, உங்களுக்கு தெரியுது இல்லை எது தப்பில், அதுதான் வந்து நம்ம ஏற போகிற மாதிரி. ஆனால் நாங்கள் ஏறுவோமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீ வந்துட்டு ஒருத்தருக்கு அடல்ட்டுக்கு வந்து $30 போட்டிருக்காங்க. $30 தான் நம்ம ஊர் காசுக்கு 2200 ரூபாய் வந்துடும். ஆனால் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் அந்த சார்க் நேஷன்னு சொல்லுவாங்க லேசி அதில் இருக்கிறதுனால நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கு $30 வருது, நம்மளுக்கு 2 பேருக்கு சேர்த்து $30 வருது. ஸோ 50% டிஸ்கவுண்டட் ரேட்டில் தராங்க. ஸோ அந்த சார்க் நேஷன்ஸ்லேருந்து வர்றதுக்கு ஸோ நீங்கள் பாஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்கவுண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓரத்தில் வந்து ஒரு முதல குட்டி மாதிரி இருக்குது, அது உடும்பா முதல குட்டியான்னு தெரியல, ஆனால் அப்படிதான் இருக்கு. செம்மையாக வெயில் அடிக்குது, அதனால எவ்வளோ தூரம் ஏற முடியும்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து ஆக்டகனல் பாண்டுன்னு போட்டிருக்காங்க, அது என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கீழே ஏதாவது முன்னாடி பில்டிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க 800 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் மிடில் வென்டிலேஷன் கோபுரம் மாதிரிலாம் இங்கே ஏதோ தெரியுது, அதெல்லாம் வந்து அதிகமாக பில்டிங்காக இருந்திருக்கும், அப்படினால வந்து இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாமே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் கூட பாதி விஷயங்கள் ஹிந்திலேயும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்கிறத விட. ஆனால் இங்கே வந்து இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 சைடு இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன்று அந்த மலை சைடு ஒன்று, இதுக்கப்புறம் இது ஒன்று, இந்த சைடு 3 கரெக்டாக தெரியுது, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. அந்த சைடு அவ்வளோ டிஃப்ரெண்டாக தெரியல, இப்படி அதனால்தான் அதுக்கு அப்படி பேர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே அந்த ஆக்டகனல் பாண்ட் இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதோட மேப் மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்த அந்த குளம், என்கோனு குளம், நம்ம இருக்கிறது இங்கேன்னு போட்டிருக்கோம், அதாவது இந்த போர்டு இருக்கிற இடம் இதுதான் அந்த பாண்டு. ஏதோ போட்டிருக்கு இடப்பக்கம் குளம் என்கோண வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து செவருன்னு நினைக்கிறேன், செவரு தடுப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. கைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கேட்குறாங்க கைடுக்கு. நம்ம கூட வரைக்கும் வருவாங்க, அதாவது மேலே ஏற மாட்டாங்க, கீழே வரைக்கும் வருவாங்க, அப்புறம் கீழே வீட்டு பண்ணி மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு வந்து 3000 ரொம்ப காஸ்ட்லியாக போட்டது, அதனால் நாங்கள் கைடு யாரும் நிற்கலை. ஆனால் கூகுளில் பார்த்தாலே நமக்கு ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் பார்த்து ஏதாவது கிடச்சிங்கன்னா அதையும் அந்த வீடியோவில் சேர்த்து உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்கிறேன், இப்போ வந்து நாக்கு தள்ளுது, நீங்கள் வரதுக்காக ஒரு 2-3 பாட்டில் தண்ணி கொண்டு வந்துப்பாங்க. இங்கே கடையை வந்து நம்ம தண்ணி வாங்கிறதுக்கலாம், அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்துப்போங்க. இறங்குறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன், ஆக்சுவலாக நாங்கள்
அந்த டம்புள் கேவ் டெம்பிள் போகும்போது இறங்குறதும் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்னதாக இருக்கா, அதனால கால் இருக்கும்போது வலுக்குது, பயமாக இருக்கு. இது வந்து தொகைன்னு போட்டிருக்கு. இங்கே வந்து படியெட்லாம் இருக்கு, உள்ள ரூம் மாதிரி எதுவும் இருக்கு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சில சைடில். அரைக்கும் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தூரம் நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஏறணும், ஏற முடியுமான்னு தெரியல. இது வந்து இல்லாத படிக்கட்டு இல்லாமல் இந்த மாதிரி ராகவல் கட்டி வச்சுருக்காங்க. பெரிய 5 minutes later அங்கே வந்து ஒரு முக்கால்வாசி தூரம் ஏறிட்டோம். இந்த மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நேவி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தோன்னா வியூ செமையாக இருக்குது. ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா வியூ செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியும் இப்போ கீழேருந்து நம்ம மேலே எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் இருக்காங்க. இங்கே வந்து எங்களுக்கு ரெண்டு கால் மாதிரி தெரியுதுலாம் தான் வந்து சிங்கத்தோட காலோ கையோ, அப்புறம் அந்த சைடு தெரியறது தான் மூஞ்சு கண்ணுன்னு நினைக்கிறேன். அதனால இது பேர் சிக்ரியா ராக் ஃபோர்ட்ரஸ், அப்புறம் வந்து லயன் கேவு, டைகர் கேவ்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கேருந்து 350 ஸ்டெப்ஸ் ஏறினா தான் நம்ம அதை உச்சிக்கு போக முடியுமா. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தோட கால் தெரியுதா, அதுக்கப்புறம் இது வந்து சாவி மாதிரி இருக்கா. ஸோ இதுதான் வந்து இவங்களோட டிசைனிங் போல். ஸோ லயன் ஸ்பாட் அரஸ்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏறி வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது, வெயில் இல்லாமல். இப்போ பயங்கரமாக வெயில் வந்துருச்சு. ஆனால் வந்து வியூ பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. இந்த வியூக்காகவே ஏறி வரலாம். என்ன ஒரு நாங்கள் வந்து எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், நாங்கள் வந்து 9:25 ஏற ஆரம்பித்தோம். டைம் வந்து இப்போது 10:15 ஆகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 50 நிமிஷம் ஆகிடுச்சு எங்களுக்கு. நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.